ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஃபோர் தமிழ்கிட்ட இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SP125 ஒரு கம்பேரிசன் வீடியோ போடலாமான்றது ஒரு போல் கனெக்ட் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் இல்லை கிளாமர் எக்ஸ்டெக்கும் சேர்த்து வந்து மூணு பைக்காக வந்து ஒரு கம்பேரிசன் போடுங்கன்றதை சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அந்த கம்பேரிசன் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் போடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அண்ட் எல்இடி பல்ப்ஸில் வந்து ஆரம்பிச்சிரும். இது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜன் பல்பில் வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இங்கே வந்து SP125 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நோ டிஆர்எல் அண்ட் எல்இடி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிஜன் பல்பில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இங்கே கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட் கொடுத்துருக்காங்க, எல்இடி செட்டப்பில் தான் வந்து ஃப்ரண்ட் லைட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹெலிஜன் பல்பில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இங்கே SP125 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் அண்ட் டிஆர்எல் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் லைட் இங்கே இருக்கக்கூடிய அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸை பற்றி பார்த்துருவோம். பிற்பரமாக இருக்கக்கூடியது டுவல் எல்இடி செட்டப்பில் வந்து டிவிஎஸ் ரைடர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிஜன் பல்பில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் SP125 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஹெலிஜன் பல்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க லைட்ஸில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஹெலிஜன் பல்பில் தான் வருது. இங்கே அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டுவல் எல்இடி செட்டப் சொல்ல முடியாது, பட் இங்கே வந்து எல்இடி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹெலிஜன் பல்ப் வந்து சேமாக தான் வந்து எல்லா பைக்லேயும் வந்து அண்ட் பல்ப்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிவிஎஸ் ரைடரும் அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ரியர்லையும் ஃப்ரண்ட்லையும். ஓகேங்களா, தென் SP125 ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஸ்போர்ட் அண்டு நெக்ட் டிசைன் அப்படின்றது எதுவும் மென்ஷன் பண்ணுறாங்க அண்ட் டிவிஎஸ் ரைடரில் அண்ட் SP125லையும் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் இருக்கக்கூடியது ஒரு கம்யூனேட்டர். ஓகேங்களா, அந்த ஸ்போர்ட்டி டிசைனிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் ஸ்போர்ட் அதாவது வந்து டிசைனிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இங்கே வந்து கூடுதலாக வந்து சொல்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து அண்ட் டிசைனிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பிளிட் சீட்டும் கொஞ்சம் வந்து கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது. அது என்னன்ற காரணத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, இங்கே வந்து பொறுத்தளவுக்கு சீட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் சீட் தான் வந்து கொடுக்குறாங்க டிவிஎஸ் ரைடரில் அண்ட் SP125லையும் அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் நான் வந்து நமக்கு வந்து சிங்கிள் சீட் அண்ட் ஃபார் ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேரும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப்போடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, SP125லையும் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் வெறும் வந்து சிங்கிள் ஸ்ட்ரீட் அண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரைடரும் பில்லியனும் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி. ஓகேங்களா, இங்கே வந்து கூடுதலாக வந்து நமக்கு வந்து ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் அந்த ஸ்பிளிட் சீட் வந்து பிடிக்குன்றதை சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம NSM அண்ட் டிவிஎஸ் ரைடரும் வந்து கம்பேரிசன் போட்டிருக்கோம், பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்போ பாருங்கள். அண்ட் டேங்கிங் டிசைனிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்போர்ட்டி ஆங்கிலூர் அப்படின்னது இது ஒரு டிசைனிங் வந்து லான்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் SP125லையும் அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் கொடுத்துருக்கிறது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் லுக் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்பிளி ஸ்போர்ட்ன்றது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் மஸ்குலர் லுக்ன்றது வந்து SP125லையும் அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தென் இங்கே வந்து டிசைனிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டேங்க் மேலே இருக்கக்கூடிய அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு ஆட் பண்ணணுன்ற காரணத்தினால வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனிங் வைஸ் நேம் மட்டும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து அட்வென்ச்சரர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தென் இது தான் கைஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்டு கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் தான் இங்கே முக்கியம். சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவிஎஸ் ரைடர் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்கிறத நினைக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடருக்கு டெலிஃபோக்கிஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு அண்ட் ரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஷாக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா மூணு ஷாக் கொடுத்துருக்காங்க அண்ட் SP125 கிளாமர் எக்ஸ்டெக்கும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெலிஃபோக்கோபிஸ் கொடுத்துட்டு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லேயும் அண்டு ரியரில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் அண்டு அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கன்னா ஹைட்ராலிக் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மோனோ ஷாக்குன்றது அண்டு டிவிஎஸ் ரைடருக்கு கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அண்டு ஒரு ரைட் பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு நல்ல க்ரூசிங் இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து ஹைட்ராலிக்ன்றது அதனால ஒரு கொஞ்சம் வந்து இதுவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். டோல் ஸ்ப்ரிங் அந்த டிசைனிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விஷயங்கள் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்போ லான்ச் பண்ணதுக்கும் இப்போ வந்து லான்ச் பண்ணதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. பட் SP125 இருக்கட்டும் அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக்கும் அப்கிரேட்டடில் கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்கன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்கன் ட்ரம் பிரேக்கும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, டிஸ்கன் ட்ரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்றதை சொல்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடருக்கு 240 mm வந்து
ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் அண்ட் ட்ரம் பிரேக்கில் வருது, ஓகேங்களா. மூணு மூணுத்துலேயுமே வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனலாக வேணும்னா நம்ம வந்து டிஸ்க்கு போகலாம், இல்லைனா நமக்கு வந்து ட்ரம் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அண்ட் ரியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 130 mm ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு பிரேக்கிங்கே மட்டும் டிவிஎஸ் எஸ்பிடி அப்படின்றது டெக்னாலஜி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே சேம் தான் கைஸ். SP125 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து அண்டு சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்னால் அந்த காம்பி பிரேக்கிங் சிஸ்டமில் தான் வந்து எஸ்பிடியாக இருக்கட்டும் அண்டு சிபிஎஸ் அந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே சேமாக தான் இருக்குது. கிளாமர் எக்ஸ்டெக்லேயும் இருக்கக்கூடியது தான், ஓகேங்களா. தென் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலில் வந்து ட்ரம் பிரேக், ஓகேங்களா. இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டயர்ஸ்ன்றது தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். டயர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 80-100 17 mm வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்தளவுக்கு 100-90 அப்படின்றது ரேஷியோவில் கொடுத்துருக்கு 17 mm. அண்ட் இங்கே SP125 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 80-100 18 inches அண்டு ரியரில் பார்த்திங்கன்னா 80-100 18 inches அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க எம்சி. அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் வந்து 80-100 அண்ட் ரியர்லேயும் வந்து 80-100 வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட் சேமிங் இங்கே டிஃப்ரெண்டேஷன் எங்கன்ற கவனிக்கணுன்றதை பார்த்திங்கன்னா அண்ட் டிவிஎஸ் ரைடரில் வந்து அந்த 100-90 ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ரோட் கிரிப்புக்கும் கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய இதுவில் பார்க்கலாம். அண்டு அப்கிரேட்டட் கண்டிப்பாக வந்து ஒரு சில பைக்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துடுவாங்க. அண்டு இப்போ வந்து இப்போ லான்ச் பண்ண பைக்குக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. பட் பார்க்கலாம், கூடிய விரைவில் வந்து SP125 இருக்கட்டும் அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் ஒரு சில அப்டேட் வந்து கொண்டு வருவாங்கன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க ஸ்பெக்ஷியேட்டை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், மற்ற வேறு எந்த ரூபமும் கிடையாது. சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கைஸ், ஓகேங்களா. தென் இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அண்டு டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 180 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு SP125 160 mm அண்டு இங்கே வந்து கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 180 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 780 mm வந்து டிவிஎஸ் ரைடருக்கும் அண்டு வெயிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 123 kg அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. SP125 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வெயிட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 118 kg வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வெயிட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா SP125 கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்டு கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சம்திங் 120 kg சம்திங் இருக்கலாம்ன்றதை எதிர்பார்க்கலாம். அண்டு இது தாங்க ஐசி இதில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அண்ட் ஃபியூவல் டேங்க் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 10 liter ஃபியூவல் டேங்க் வந்து கொடுக்குறாங்க டிவிஎஸ் ரைடரில், ஓகேங்களா. 125 cc இருக்கக்கூடியதில் அண்டு 10 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் ரைடரில். இங்கே SP125 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபியூவல் டேங்க் வந்து 11 liter டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தென் டிசைனிங் வைஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டேங்கிங்கில் வந்து இங்கே வந்து 1 liter கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட்டு பெட்ரோல் டேங்கிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் கெப்பாசிட்டி வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் கிட்ட நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அண்டு கிளாமர் எக்ஸ்டெக்லேயும் சேமாக தான் வந்து 10 liter டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்கன்றது சொல்கிறேன், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அண்டு டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் அண்டு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் வந்து கண்டிப்பாக மஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு கிளாமர் எக்ஸ்டெக்லையும் சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. SP125 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது, நானே ஒரு சில இடங்களில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வரக்கூடிய அப்கிரேட்டரில் இதை கொஞ்சம் சரி பண்ணிக்குவாங்கன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே SP125 வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கிடையாது. அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக்லையும் அண்டு டிவிஎஸ் ரைடர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க சைட் அண்ட் இண்டிகேஷன் வித் சார்ஜிங், ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் ஸ்கில் சுவிட்ச் வந்து கிடையாது. அண்டு சாரி டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கில் சுவிட்ச் வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதற்கு பதிலாக வந்து ஈகோ மோடும் ஸ்போர்ட்ஸ் மோடும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு தனியாகவே ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க கைஸ், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிக்கர் இல்லைன்றது சம்திங் கேள்விப்பட்டேன். அண்ட் ரிவ்யூ அப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். SP125 பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச் வந்து இருக்குது. அண்ட் கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச் கிடையாது, அதுதான் சொல்லிக்கிறேன். பட் இங்கே ஓகே சீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அண்டர் செட் ஸ்டோரேஜ்ன்றது வந்து சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 125 cc கொடுத்துருக்குறது. அண்டு அண்டர் க்ளவுட் சாரி
அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் இடங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப விற்கிற மாதிரி இல்லை, பட் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து மொபைலாக இருக்கட்டும் புக்ஸு சம்திங் ஒரு சில விஷயங்களை இதில் வந்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. SP125 கிளாமர் எக்ஸ்டெக்லேயும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது, பட் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது கீழே, பட் அந்தளவுக்கு இருக்குமான்றது கேட்டிங்கன்னா ஒரு சில பேப்பர்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகேங்களா, இங்கே கவனிக்க வேண்டிய என்னன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் கலர்டு டிஸ்பிளே வந்து டிவிஎஸ் ரைடரில் வந்து கொடுத்துருக்காங்க. SP125 வந்து அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடரில் நல்லாவே வந்து அப்கிரேட் பண்ணிடுறாங்க. கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் ஜிபிஎஸ் நேவிகேஷன் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இங்கே. அண்ட் டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் நேவிகேஷன் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கூடுதலாக வந்து கொண்டு வந்திருக்கன்றதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் மோடோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, அண்டு அது வந்து கூடிய விரைவில் வந்து வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். அதனுடைய விலை வந்து கொஞ்சம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே விஷயங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி கலர்டு டிஸ்பிளே வந்து டிவிஎஸ் ரைடரில் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக தான் படுது, அண்டு நல்ல விஷயங்களாக இருக்குது அந்த ஃபுல்லி டிஜிட்டல் வந்து கொடுக்குறதுனால. இங்கே வந்து சேமாக கொடுக்குறது என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரைடரில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்டு கிளாமர் எக்ஸ்ட்ரிலையும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும், ஹோண்டா ஸ்பீடர் கிடையாது, அப்கிரேட்டரில் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 125 சிசி கொண்ட இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்டு ஏர் கூல்டு அண்டு த்ரீ வால்வ் இன்ஜின் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு டிவிஎஸ் ரைடரில் SP125 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து இன்ஜின் பொறுத்தளவுக்கு 125 சிசி சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏர் கூல்டு டூ வால்வ் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. அண்டு கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டூ வால்வ் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து 125 சிசி ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் இங்கே ஒரு விஷயம் என்ன கவனிக்கணுன்றது பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக் மூலியமாக வந்து டிவிஎஸ் ரைடர் வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்கன்றதை சொல்கிறாங்க. அதில் வந்து ஏர் கூலிங் பண்ணும்போது அந்த இன்ஜினுடைய இது வந்து கூல் பண்ணும் அப்படின்றது வந்து சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரைடரில் 125 சிசி கொண்ட அண்ட் ஏர் கூல்டு த்ரீ வால்வ் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து சேமாக தான் எல்லாத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பவர் அவுட்புட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 11.2 PHP கொடுத்துட்டு அண்ட் டார்க் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 11.2 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 110 km வந்து இருக்கும்ன்றது சொல்கிறாங்க. மைலேஜ் இங்கே பார்த்திங்கன்னா 65 அண்டு 75 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 125 cc கொண்ட இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க SP125. அண்டு பவர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10.7 PHP வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10.9 Nm வந்து இருக்கும்ன்றது சொல்கிறாங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 108 வரைக்கும் இருக்கும்ன்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நானே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், 70-75 கிடைக்கும் இங்கே. ஓகே கைஸ், இங்கே கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 125 cc கொண்ட ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பவர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10.7 வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10.6 வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 102-107 கிட்ட வந்து ரீச் ஆகின்றது எதிர்பார்க்கலாம். மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 60-65 கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இங்கே ப்ரைஸிங் பார்க்கும்போது அண்டு டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 83,386 வந்து சேல் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஷோரூம் விலையை மட்டும்தான் இதுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரம்மா டிஸ்கவுண்ட் என்னன்றது தெரியல, டிவிஎஸ் ரைடர்னு போட்டு இதோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 83,386 கிட்ட வருது. அண்ட் எஸ் ஹோண்டா SP125 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரம் ரேட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 81,257 கிட்ட சேல் பண்ணுறாங்க. அண்டு டிஸ்க் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 85,552. அண்டு கிளாமர் எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட் பொறுத்தளவுக்கு 81,900 சேல் பண்ணுறாங்க. டிஸ்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 86,500 வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே விலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்டு டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து அண்டு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் அண்டு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் அண்டு யூஎஸ்பி சார்ஜிங் அண்டு நிறைய விஷயங்கள் எல்சிடி டிஸ்பிளே இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இது நீ உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னு அது உங்களுடைய விருப்பம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுது. அண்ட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் நிறுத்தி ஆள் பிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். ஓகே பாய்.